குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இன்று பிறந்தநாள் காணும் குடியரசுத் தலைவருக்கு தம்முடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். எளிமை, சிறந்த தலைமைத்துவம், ஏழைகளுக்காக பாடுபடுவதில் சிறந்து விளங்குவதாகவும், அவர் நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அவரது மன உறுதி, கொள்கை முடிவுகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஆகியவை இந்த தேசத்தின் சொத்து என குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதில் சிறந்து விளங்கும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர், அவரின் திறமை, நுண்ணறிவு நாட்டின் வளர்ச்சிக்கு வலு சேர்த்து வருகிறது என தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், குடியரசுத் தலைவரின் செயல்பாடு அவரது பதவிக்கு மாண்பு சேர்க்கும் வகையில் விளங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து கடிதத்தில், குடியரசுத் தலைவரின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவது குறித்து தாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். மேலும், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டுக்கு மென்மேலும் தொண்டாற்ற இறைவன் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்க தாம் பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிறந்த நாளுக்கு தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது தன்னலமற்ற சேவை நாட்டுக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து கிடைக்க, குடியரசுத் தலைவருக்கு உடல் ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சியை தர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.